ஏக வல்லவனாகிய இறைவன் ஒருவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய தோழர்கள் மீதும், இன்னும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பாரதி சொன்னான், பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு என்று. இன்றைக்கு இருந்தால் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று சொல்லுவான். பாருக்குள்ளே நமது சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. மதுவின் பக்கமாகவும் தீமைகளின் பக்கமாகவும் இன்னும் சினிமா போன்ற கலாச்சாரத்தின் பக்கமாகவும் நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தீபாவளி அன்று மட்டும், நியூ இயர் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு அன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 108 கோடி வந்து மது விற்பனையாகிறது என்றால் நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி போகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். ஆகவே இதை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு விழாக்கள் வரும்போது கூட மதுவுடைய விற்பனை கூடிக்கொண்டே செல்கிறது, மதுவுடைய விற்பனை அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆகவே இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு நாம் வந்ததற்கு காரணம் என்ன என்பதை பற்றி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலும் நாம் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசக்கூடிய தலைப்பு விவசாயமும் இஸ்லாமும். ஏனென்றால் இறைவன் ஒரு மனித குலத்துக்கு வழிகாட்டுவதாக இருந்தால் அவன் அனைத்து துறைக்கும் வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும். சில பண்டிகைகளை கொடுத்துவிட்டு, சில பண்பாடுகளை கொடுத்துவிட்டு, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசிவிட்டு, வானத்துக்கு மேல் உள்ளதையும் பூமி கீழ் உள்ளதையும் பேசிவிட்டு ஒரு இறைவன் சென்று விட்டால் அவன் உண்மையான இறைவனாக இருக்க முடியாது. ஆகவே ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதல் மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடியவனாக ஒரு இறைவன் இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆதங்கம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக விவசாயம் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான விவசாயிகள் கடந்த வாரத்திலே இறந்திருக்கிறார்கள். மனம் வேதனைப்படுகிறது. எப்படி வந்து ஒரு விழாவை நம்மளால் குதூகலமாக கொண்டாட முடியும்? இந்த பண்டிகையை எப்படி தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே நீர் இல்லை என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை என்று சொல்கிறார்கள். தினம் தினம் கொத்து கொத்தாக ஒரே நேரத்திலே 15 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள், 10 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். ஆகவே நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த விவசாயம் அழிந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு சமுதாயம் முழுமையாக அரசாங்கத்தை நம்பி செயல்படுகிறதோ அந்த சமுதாயம் முன்னேறவே முன்னேறாது. ஆகவே முயற்சிகள் நம்மிடத்திலிருந்தும் இருக்க வேண்டும், இறைவன் பாலிடமிருந்தும் அது வர வேண்டும். அரசாங்கத்தையும் நாம் நம்ப வேண்டும். முழுமையாக நாம் அரசாங்கத்தையே நம்பிக்கொண்டிருந்தால் இந்த எந்த துறையாக இருந்தாலும் அல்லது எந்த மனிதனாக இருந்தாலும் அவனால் முன்னேற முடியாது என்பது நிதர்சன உண்மை. இயற்கை விவசாயத்தை பற்றி தெளிவாக விளக்கிய நம்மால் வரவர்கள் சொன்னார்கள், முயற்சி என்பது ஒரு விதை போல, அதை நீ விதைத்து கொண்டே இரு, அது முளைத்தால் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லா நபிமார்களும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் இல்லையா? ஆனால் நம்முடைய நாட்டில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு விவசாயிக்கு தன்னுடைய மகளையோ அல்லது மகனையோ கொடுப்பதற்கு இன்றைய சமுதாயம் தயாராக இல்லை. நன்றாக படித்தார்களா, இன்ஜினியராக இருக்கானா, டாக்டராக இருக்கானா, அல்லது MBA படிச்சிருக்கானா என்று தான் பார்க்கிறார்களே தவிர, ஒரு விவசாயிக்கு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரை திருமணம் செய்வதற்கு கூட இன்றைய சமுதாயம் அச்சப்படுகிறது. காரணம், அது ஒரு கேவலமான ஒரு தொழில் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இறைவன் சொல்கிறான், எல்லா நபிமார்களும் பார்த்தீங்கன்னால் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் என்று. இதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் வந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, நீ என்ன ஆக விரும்புகிறாய் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க குழந்தை டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, நான் MBA படிக்கணும், US போகணும் அப்படின்னு சொல்லுது, ITல இருக்கணும்னு சொல்லுது.
அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் டாக்டர் ஆவறியா, டிரைவர் ஆவறியா, விவசாயி ஆவறியானா டிரைவர் ஆவற விவசாயி ஆவறன்னு சொல்லுமா? ஏனென்றால் அதே சம்பளத்தை இவர்கள் இதிலே வாங்கிக் கொள்வார்கள். ஒரு விவசாயிக்கு டாக்டர் சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் அமெரிக்காவில் கிடைக்கும், ஒரு விவசாயிக்கு டாக்டர் இன்ஜினியர் வாங்கக்கூடிய சம்பளம் அங்கே கிடைக்கும், ஒரு டிரைவருக்கும் கிடைக்கும். ஆகவே தொழிலாளர்களுக்கு நாம் எந்த அளவு மரியாதை கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிலே குறிப்பாக உழவு தொழிலுக்கு நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாடு எந்த அளவுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இது குறித்து தெளிவாக விரிவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆகவே இதிலே உழவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, மக்களுக்கு உள்ள பொறுப்பு என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இது குறித்த நூல்கள் நீங்கள் நிறைய வாங்கி படிக்க வேண்டும். இன்றைக்கு புக் ஃபேர் போட்டிருக்காங்க, நீங்கள் அங்கே சென்று விவசாயம் சம்பந்தப்பட்டது அதை குறித்து நாம் மக்களிடத்திலே விழிப்புணர்வு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா ப்ராடக்டை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பாரோம், ஆனால் விவசாயம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்றைக்காவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? இருக்காது. ஆகவே அதை குறித்து நாம் சொல்லக்கூடிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கும் உண்டு, முஸ்லிம்களுக்கும் உண்டு. வெறும் தொழுதோம், கடைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், நான் தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் பிள்ளைகள் மற்றும் என்று வாழ்வோம் ஒரு உண்மையான முஸ்லீமாக எப்படி இருக்க முடியும்? ஒரு நாட்டிலே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதன் மூலமாக உணவு அருந்தி அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த உழவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய மனம் வெதும்ப கூடாதா? இதற்கான தீர்வை நீங்கள் சொல்லக்கூடாதா? ஆகவே வெறும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் அல்லது ஃபேஸ்புக்கிலும் உங்களுடைய ஸ்டேட்டஸை போடுவதால் ஒன்றும் தீர்ந்துவிட போவதில்லை. இதற்கான களப்பணிகளில் நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அன்றைக்கு சேப்பாக்கத்திலே நான் போறேன், உழவர்களுக்காக ஒரு கூட்டம் நடக்குது, கிட்டத்தட்ட 100 பேர் கூட இல்லை. இதே ஒரு நடிகர் அங்கே வந்துவிட்டால் அந்த ரோடே ஸ்தம்பித்துவிடும். ஆகவே இவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு நாம் செல்வதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆகவே இது குறித்து நான் உங்களிடத்திலே இன்றைக்கு இது 2-3 வாரமாக நான் உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று நான் அதனை நோட்ஸ் எடுத்து வைத்துள்ளேன். ஆகவே இன்றைக்கு நான் பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த உழவு தொழிலே சமீப காலத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு நபரை பற்றி நான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் பேச உள்ளேன். அதற்கு முன்னால் இறைவசனங்கள் என்ன சொல்கின்றது என்பதை பற்றியும் நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இறைவசனம் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் விதைக்கின்ற விதைகளை நீங்கள் கவனித்தீர்களா? என்றைக்காவது நீங்கள் கவனித்தீர்களா? அதனை முளைப்பிப்பவர்கள் நீங்களா அல்லது நாமா என்று இறைவன் கேட்கிறான். ஆகவே நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள், அதற்குரிய பலனை என்னிடத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று இறைவன் சொல்கிறான். இன்றைக்கு உங்களுடைய உணவு தட்டிலே இன்றைக்கு சாப்பாடு வருகிறது என்றால் அது மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்னன்ட்டே நமக்கு தெரியல. 30 நாள் 35 நாள் அந்த ப்ராசஸ் நடந்தால் உங்களுடைய தட்டுக்கு அந்த அரிசி சாதம் வரும். ஆகவே இதை குறித்து நீங்கள் வந்து சிந்திக்க, இதனை முளைப்பிப்பவர்கள் யார், உங்களிடத்திலே அந்த அதிகாரம் இல்லை என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே நீங்கள் அதை நீங்கள் அந்த விதையை குறித்து நீங்கள் சிந்தித்தீர்களா? அவன்தான் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கினான், பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் உங்களுக்கு உயிர்ப்பித்து தந்தோம். இவ்வாறே நீங்களும் மரணத்துக்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அதற்கான வல்லமை இறைவனிடத்தில் உண்டு என்று சொல்கிறான். ஆகவே உங்களுடைய உழைப்போடு இறைவன் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. வெறும் உங்களை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் அங்கே எந்த ஒரு பலனும் வராது. இஸ்லாத்துடைய கட்டளையே, ஒட்டகத்தை கட்டிவை இறைவன் மீது நம்பிக்கை, ஒட்டகத்தை கட்டிவை இறைவன் மீது நம்பிக்கை. ஆகவே உங்களை மட்டுமே நீங்கள் நம்பிக்கொண்டு நீங்கள் முயற்சி செய்தால் எல்லாம் நடந்துவிடும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அங்கே அது நடக்கும். இதனை நாங்கள் பதர்களாக ஆக்கிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இறைவன் 100 வசனத்தில் கேட்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு மரத்தை நட்டினார், அதிலிருந்து சாப்பிடுபவை அவருக்கு தர்மம் செய்த நன்மையை தரும், அதிலிருந்து திருடப்பட்டவையும் தர்மம் செய்யப்பட்ட நன்மையை தரும் என்று சொன்னார்கள். ஆகவே ஒரு மரத்தை நட்டி அதிலிருந்து சாப்பிடுபவை பறவைகளோ மனிதர்களோ சாப்பிட்டாலும் அதுவும் தர்மம்,
அதிலிருந்து திருடப்படுவது கூட தர்மம் என்று எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பாருங்கள் சகோதரர்களே. இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒருவர் ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அதன் விளைச்சலை அல்லது காய்கனிகளை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ உண்டால் அதன் காரணத்தால் அவன் அவர் தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்று. ஆகவே மரம் நடுவது விவசாயம் செய்வது குறித்து இஸ்லாம் வலியுறுத்துகின்ற இந்த விஷயத்தை முஸ்லீம்களுக்கே தெரியவில்லை, பல முஸ்லீம்களுக்கே தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்தால்தானே அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழி காண்பிப்பார்கள். ஆகவே இது குறித்து நீங்கள் வந்து முஸ்லீம்களிடத்திலே முஸ்லீம்களுடைய பொறுப்பு, இது முஸ்லீம்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்கள் மற்ற மக்களுக்கு மற்ற சமுதாயத்திற்கு எங்களுடைய மார்க்கத்திலே இதற்கான தீர்வு உள்ளது என்பதை சொல்வதற்கு நீங்கள் தயங்குவது ஏன்? ஆகவே இது குறித்து நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். இயற்கை விவசாயத்தின் பக்கம் நிலங்களை மீட்டெடுத்தார். அதன் காரணமாக இன்றைக்கு தமிழகத்திலே மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். நம்மாழ்வார் என்று சொன்னாலே பல பேருக்கு தெரியாது, ஆனால் அடுத்த வருடம் வரக்கூடிய படம், விஜயுடைய படம் இன்றைக்கே தெரியும் இளைஞர்களுக்கு. ஆகவே அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அவர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கீழங்காடு கிராமத்தில் பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்து பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி வேளாண்மை அறிவியல் துறையில் அவர் பட்டம் பெற்று கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அங்கு நடைபெற்ற வேளாண்மை ஆய்வுகள் மனித குலத்துக்கு தீங்கானவை என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதன் காரணமாக தன்னுடைய வேலையை கூட அவர் ராஜினாமா செய்தார். அன்றிலிருந்து 2013 ஆம் ஆண்டின் இறுதி நாள் வரை இந்த உலகில் வாழ்வில் இந்த உலக வாழ்வில் இருந்து அவர் விடுபடும் வரை தமது பாரம்பரிய இயற்கை வேளாண்மைக்காக அவர் உழைத்தவர். நமது இந்தியாவில் பண்டை கால விவசாயம் எப்படி இருந்தது, இடையில் எங்கே தவறு நடந்தது, உலகம் முழுவதும் உள்ள இயற்கை விவசாயிகளின் முன்னோடிகள் யார் என்று தனது வாழ்நாள் முழுவதும் அறிவை தேடுவதும் கிடைத்த அறிவை செயல்படுத்துவதும் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதும் என்று வாழ்ந்தவர். குரானுடைய வசனத்துக்கு இணங்க நீங்கள் செய்யாததை ஏன் ஏவுகிறீர்கள் என்ற அந்த வசனத்துக்கு இணங்க இயற்கை விவசாயத்தை மக்களிடத்திலே பரப்புவது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்திலே கடவுர் என்ற கிராமத்தில் வானகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சுமார் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்வதற்கு சற்றும் பொருந்தாத நிலம் என்று அந்த பகுதி மக்கள் நம்பியிருந்த அந்த பூமியை எவ்வித ரசாயன உரத்தையும் பயன்படுத்தாமல் பொன்விளையும் பூமியாக மாற்றி காண்பித்தார். ஆகவே பாருங்கள், நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், யார் இடத்திலே தரிசு நிலம் இருந்து அவர்கள் 3 ஆண்டுகள் வரை அதை தரிசாகவே வைத்திருக்கிறார்களோ அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு அது கொடுத்து விடப்படும். அதைத்தான் இவர் செய்துள்ளார். ஒன்றுமே பிரயோஜனப்படாது என்ற அந்த நிலத்தை உழுது இன்றைக்கு பொன் விளையும் பூமியாக அவர் மாற்றி காண்பித்துள்ளார். வானகத்தில் இதை மட்டும் அவர் செய்யவில்லை, இயற்கை விவசாயத்தையும் இயற்கை விவசாய வாழ்வியல் கற்றுத்தரும் கல்வி முறையும் கூடாக ஒன்றை அதையும் அவர் கட்டமைத்தார். பிரச்சனைகளுக்கு இனம் கண்டார், பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைத்தார். உடனடி தீர்வை எதிர்பார்க்காமல் 35 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்தார். அதில் ஏற்பட்ட இன்னல்களையும் அவமானங்களையும் அவர் சகித்தார். போராட்ட களத்திலேயே மரணம் அடைந்தார், கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அவரையும் அவரது பணிகளையும் இன்றைக்கு உலகம் புரிந்து கொண்டது. ஒரு போராளி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்துவிட்டு சென்றவர் நம்மாழ்வார். ஆகவே இவரை குறித்து நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே இந்த கட்டுரை யாரையும் குறை சொல்லுவதற்காக வரவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள், வறட்சி மாநிலமாக நீங்கள் அறிவியுங்கள். டெல்டா மாவட்டங்களாக சொல்லக்கூடிய திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களை எல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலத்திலே அது பொன் விளையும் பூமியாக இருப்பது தரிசு நிலமாக மாறிவிடும் என்று மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏன் இவ்வாறு நீங்கள் சொல்கிறீர்கள், ஏன் வறட்சி மாநிலம் எப்போ பார்த்தாலும் டிவியில் அதுதான் ஓடு, வறட்சி மாநிலமாக அறிவியுங்கள். இந்த முறை மழை பெய்யவில்லை, இறைவன் அடுத்த முறை கொடுக்க போகிறான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையே. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த எண்ணங்கள் தானே அது உண்மையாக மாறிவிட்டால் இந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? ஆகவே
உழவர்களை உங்களுக்கு சில துன்பங்களும் துயரங்களும் வரும்போது நீங்கள் அதற்காக தூண்டி விடாமல் இது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லாதீர்கள். மகாராஷ்டிராவிலே போன வருடம் கடுமையான பஞ்சம். அங்கே ஒரு நதிக்கரையில் என்ன செய்தார்கள், செக்யூரிட்டியை போட்டாங்க, அந்த தண்ணியை யாரும் வந்து எடுக்கக்கூடாது என்று. பல பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்போது நடிகராக இருந்த நானா பாட்டேகர் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் விவசாயிகளை நீங்கள் பாருங்கள், அவர்கள் தற்கொலை செய்வதில்லை. காரணம், இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை. நிச்சயமாக இறைவன் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பான், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுங்க, நீங்கள் அதை தேடி போகணும், அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே என்று நீங்கள் பார்க்காமல் உங்களுடைய குடும்பத்தாரே அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் தற்கொலை செய்வதிலே என்ன நியாயம் இருக்க முடியும் சகோதரர்களே? ஆகவே உழவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் வந்து செய்யுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் தொடர் போராட்டங்களின் மூலமாக அந்த நல்ல எண்ணங்களின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் அந்த பூமி நல்ல பூமியாக மாறிவிடும் என்பதிலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஆயுதம். உங்களை நம்பித்தான் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். ஆகவே மக்களுடைய பொறுப்பும் இதில் வந்து மிகவும் அசட்டையாக உள்ளது என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை குறித்து கவலைப்படுவதும் இல்லை, அதை குறித்து பேசுவதும் இல்லை, பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பல விஷயங்களுடைய, ஆனால் விவசாயிகளுடைய நிலை குறித்து இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் பேசப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஃபேஷனை பற்றி பேசுகிறாங்க, டெக்னாலஜியை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, ஒரு நடிகனுடைய படம் வந்து விடுகின்றதா அதை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு காசு, சாப்பாடு கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி அழுகுறாரு. ஆனால் இவர்கள் 250 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பைரவா படத்திற்கு போகிறார்கள் என்றால் சமுதாயம் எந்த அளவுக்கு மாறி உள்ளது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒருவன் சாப்பாடு கூட இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உல்லாசத்துக்காகவும் சுகபோகத்துக்காகவும் உங்களுடைய காசை நீங்கள் செலவு செய்கிறீர்களே, இதை குறித்து இறைவன் உங்களிடத்துல கேட்க மாட்டானா? ஆகவே அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டும். ஒருவர் சொல்கிறார், நீங்க எல்லாரும் 1 ரூபாய் போட்டா கூட போதுங்கன்றாரு. 1 ரூபாய் போட்டாலே போதுங்க, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரம் சீராகிவிடும் என்று சொல். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இன்றைக்கு எலி கறியை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையெல்லாம் நம்முடைய நாட்டிலே நாம் பார்த்தோம். ஆகவே ஒரு சமுதாயம் இவ்வாறு உணவில்லாமல் செத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் விழாக்களை கொண்டாடுவதும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதும் எப்படி என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. சரி, இதற்கு என்னதான் தீர்வு என்று நான் வந்து பேச வேண்டும் என்றால் அது அடுத்த கட்ட வாரங்களிலே நான் இதற்கான தீர்வுகளை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். ஒரு விவசாயி என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் அதற்காக என்ன செய்ய வேண்டும். அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மெத்தன போக்காக இருக்கு. ஒரு நிலத்திலே விவசாயம் கரும்போ அல்லது மக்காச்சோளமோ விளைகிறது என்றால் குறைந்தபட்சம் 25-40,000 ரூபாய் செலவாது ஒரு விவசாயிக்கு. ஆனால் இவர்கள் ஒரு ஏக்கருக்கு 5000 என்று அறிவிக்கிறார்கள். ஒரு மாதம் கூட வச்சு அவனால் சாப்பிட முடியாது. ஆகவே இது குறித்து அரசாங்கமும் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். விவசாயம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் வீடுகளில். இது குறித்து எல்லார் வீட்லேயும் விவசாயம் என்னால் என்ன என்பதை குறித்து தெளிவாக அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். விவசாயம் குறித்து அரசாங்கம் எடுக்கின்ற அந்த முயற்சிகளிலே ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் விவசாயத்திலே களப்பணியிலே இறங்கி விவசாயம் என்றால் என்ன என்பதை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூழலிலே நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு வெட்ககரமான ஒரு செயல். ஆகவே இதை குறித்து ஆழமாக பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை அடுத்தடுத்த வாரங்களில் நான் உங்களோடு தெளிவாக பேசுகிறேன். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுதாவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.